மாமா என்ன இவ்வளவு நேரம் தான் இங்க நின்னுட்டு இருக்க போறோம் அத ஏன் கிட்ட கேட்டா அவ மருமவளுக்கு வக்காலத்து வாங்கி நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்காளே உங்க அத்தை அவ கிட்ட கேளு எதுக்கு அம்மா கிட்ட உங்க கோவத்தை காமிக்கிறீங்க எல்லாரையும் இங்க வர வச்சது நானும் மீனாட்சி தானே இங்க பேச நம்பி இங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா கண்டிப்பா மீனாட்சி சொன்ன மாதிரி அவங்க அம்மாவே வந்து நம்ம வீட்டை திறந்து விட தான் போறாங்க பாருங்க கிளிப்பாடா நம்மெல்லாம் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது இந்த நேரம் வரைக்கும் யாரையும் காணோம் இன்னும் எந்த நம்பிக்கையில இங்க இருக்க சொல்ற ஏங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மீனாட்சி ஓம் பேச்சு கேட்டு தானே எல்லாரும் இங்க வந்தோம் அம்மா வர வைக்கிறேன் வீட்டை திறக்க வைக்கிறேன்னு இப்படி கொண்டு வந்து வாசல்ல நிக்க வச்சிட்டிய ஐயோ அத்தை இல்ல அத்தை இப்ப புலம்பி என்னமா பிரயோஜனம் இதெல்லாம் இவ பேச்சு கேட்டு கோயில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் இங்க பாரு பாபு குட்டி என் பொண்டாட்டி அவ அவ இவன் பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத டேய் சும்மா இருறா நேரம் கண்ட நேரத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எவ்வளவு தூரம் அடிச்சுக்கிட்ட ஊருக்கல்ல படாம யாரு கல்லையும் படாம இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடலாம்னு சொன்னேன் ஆனா விதி யார விட்டுச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒவ்வொருத்தனும் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு இருக்கு அதெல்லாம் ஆசை கவலைப்படாதம்மா கவலையே படாத அதே போல எல்லாம் நடக்கும் நான் இந்த வீட்டை இழந்து நின்னதை வாத்தா பார்த்து ரசிச்சா நான் என் மானம் மரியாதை எல்லாம் இழந்து இந்த ஊரை விட்டு போறத நீ நல்லா ரசி மாமா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மீனாட்சி எனக்கு கூட நாம இங்க வந்தது தப்போன்னு தோணுது மீனாட்சி இல்ல இங்க வந்ததுனால தானே பாக்குறவங்க எல்லாம் அப்பாவ கேள்வி கேட்டு போறாங்க இல்ல நம்ம வீட்டை பழையபடி போறது நிறுத்து மீனாட்சி உன் பேச்ச கேட்டு இங்க வந்த வரைக்கும் போதும் உங்க அம்மா கல்லஞ்சு காரி மீனாட்சி அவட்ட இருந்து இறக்கத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது இருந்தால் நீ அவ்வளவு நம்பிக்கையா சொன்னேன்றதுக்காக மொத்த குடும்பம் இங்க வந்து காத்துக்கிட்டு இருந்தா இதுக்கு மேலையும் இந்த வீடு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல வாங்க போலாம் இதுதான் நான் அப்பவே சொன்னேன் எங்க என் பேச்ச கேட்டடி கிளம்பலாம் வாங்க தம்பி வா கேளுங்க மாமா ப்ளீஸ் மாமா கேளுங்க மாமா அவங்க எப்ப வந்துருவாங்க இருங்க ப்ளீஸ் மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இப்ப வந்துருவாங்க மாமா இன்னும் எவ்வளவு நேரம்டா இப்படியே சொல்லிட்டு இருப்பா ஐயோ முதல்ல கிளம்பலாம் இல்ல ப்ளீஸ் அத்த விடு மா கால்ல விழுந்து கேக்குற போதும்மா நீ சொல்ற கொஞ்சம் வர மாட்டான் துப்புறதுல வர மாமா ப்ளீஸ் மாமா மாமா போ